நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லை மாவட்டம் பணக்குடியைச் சேர்ந்தவர் தான் மதன்ராஜ். தீபாவளி பண்டிகையை கொண்டாட நாகர்கோயிலில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது தகராறு ஒன்றில் சிக்கியதால் இவரது செல்போனையும் புதிய இருசக்கர வாகனத்தையும் கூடங்குளம் ஆய்வாளரான ஜெகதா பறிமுதல் செய்தும் உள்ளார். ஒரு வாரத்திற்கு பிறகு வாகனத்தை மீட்க மதன்ராஜ் தனது வழக்கறிஞருடன் கூடங்குளம் காவல் நிலையம் வந்துள்ளார். ஆனால் ஆய்வாளரான ஜெகதாவோ வேறு காவல் நிலையத்துக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டும் இருந்தார். அதனால் பணியில் இருந்த காவலர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பற்றி கேட்டுள்ளார் மதன்ராஜ். ஆனால் காவல் நிலையத்தில் இருசக்கர வாகனமும் செல்போனும் இல்லாதது தெரிய வந்தது. காவல் நிலையத்தின் எழுத்தர் திரவியத்திடம் விவரம் கேட்டதற்கு அதிகாரிகள் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர், அவர்களிடம் விவரம் கேட்டு சொல்கிறேன் என்றும் சொல்லியுள்ளார். தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேல் அலைந்தும் காணாமல் போன வாகனங்கள் பற்றி எந்த தகவலும் இல்லை. வாகனமும் செல்போனும் இல்லாததால் ஒரு மாதத்திற்கு மேலாக வேலைக்கும் செல்லாமல் மன உளைச்சலும் இருந்துள்ளார் மதன். இதைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் கைபேசிக்கு மதன் புகார் ஒன்றையும் மனுவாக அளித்துள்ளார். புகாரை தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளரான கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் கூடங்குளம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. வாகனங்களின் சாவியும் காணாமல் போனதால் காவல் நிலையத்தில் உள்ள யாரோதான் திருட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உறுதியானது. மேலும் காவல் நிலையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பெற்று ஆய்வும் செய்தனர். கிரோஷியா என்ற இரண்டாம் நிலை காவலர் இரவு பாராபணியில் இருக்கும்போது இருசக்கர வாகனங்களை திருடுவதும் அதில் பதிவாகி இருந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் கிரேஷியா தனது கணவரான அன்புமணியும் சேர்ந்து காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், செல்போன்கள் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடியதும் தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்கள், மொபைல் போன்கள், வெள்ளிக்கொடி ஆகியவற்றையும் பறிமுதலும் செய்தனர். மேலும் இது போன்று எத்தனை வாகனங்கள் திருடப்பட்டுள்ளது, வேறு காவல் நிலையங்களில் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணையும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல்துறையை சேர்ந்தவர்களை திருட்டில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.